வள்ளல் பெருமான், மகாகவி பாரதியார் இரண்டு பெரும் ஆளுமைகளையும் எப்பொழுதும் நான் தரிசிக்காமல் இருந்ததே கிடையாது என்னுடைய மனசில். பாரதியார் மிகவும் ரசித்து படித்த ஒரு ஆளுமை யார் என்று கேட்டால், அவர் நிறைய பேரை விரும்பி படித்திருக்கிறார். அவர்களில் மிக மிக முக்கியமானவர் வள்ளல் பெருமான். பாரதியாரே வள்ளல் பெருமானுடைய பாடல்களை அவ்வப்போது பாடுவார் என்று பாரதியின் இளைய மகள் சகுந்தலா எழுதியிருக்காங்க. பாரதியாருக்கு வந்து நேர் விருப்பம் போல உங்களுக்கு பிடித்த வள்ளலார் பாடல் எது என்று கேட்டால், நான் படும் பாடு என்று ஒரு பாட்டு இருக்கிறது வள்ளல் பெருமானுடைய பாட்டு. அதை பாரதியார் ரொம்ப விரும்பி ரசித்து உருகி பாடுவார். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்ன தெரியாதுன்னா, பாரதியார் கவிதை எழுதுவார், பாடல்கள் எழுதுவார், உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் அவரே ஒரு மிகச்சிறந்த பாடகர். அவர் பாடி கேட்டவர்கள் பாக்கியசாலிகள். அவர் பாடினார் என்றால் யாராலும் அந்த ஆனந்த கண்ணீர் சிந்தாமல் இருக்கவே முடியாது. ஒருவேளை தன்னையே நினைத்து அவர் நான்படும் பாடு என்று பாடினாரோ என்னவோ நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வள்ளல் பெருமான் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் பாரதியார் கொண்டிருந்தார். மேம்போக்காக பார்த்தால் இரண்டு பேருக்கும் ரொம்ப எளிமையாக வித்தியாசம் சொல்லிட்டு போயிடலாம். வள்ளல் பெருமான் வெள்ளை, வள்ளல் பெருமான் வெள்ளை, பாரதியார் கருப்பு வெள்ளை. வள்ளல் பெருமான் முக்காட்டு கவி, பாரதியார் முண்டாசு கவி. ஆனால் இது ரொம்ப மேம்போக்கானது. மேலோட்டமாக பார்த்து நுனிப்புல் மேய்வது இந்த விளையாட்டான வேற்றுமைகள் எல்லாம். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் அவருக்குள்ள பயணம் செய்யணும். வள்ளல் பெருமானுக்கு இந்த தேகமே ஒரு தேசம். பாரதியாருக்கு இந்த தேசமே இன்னொரு தேகம். அவர் தன்னையும் இந்த தேசத்தையும் வேறுபடுத்தி பார்க்கவே இல்லை. பாரதியாருக்கு எப்படி என்றால், எந்த ஒரு பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது எப்படியோ அந்த பாடலை நீங்கள் படித்து பயணம் செய்தால் அது இறுதியில் இந்த பாரத தேசத்தில் போய் தான் முட்டும். ராமலிங்க அடிகளார் பற்றி பாரதியார் தனியாக ஒரு பாடல் எழுதியிருப்பதாக நமக்கு தெரியல. ஆனால் உரைநடையில் மிகவும் போற்றி பாரதியார் வள்ளல் பெருமானை பற்றி எழுதியிருக்கிறார். வள்ளல் பெருமான் முன்மொழிந்த மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற, சாகாக்கலை என்கின்ற அந்த ஆகச்சிறந்த தத்துவத்தின் மீது பாரதியாருக்கு பெரும் ஈடுபாடு. சில சாதனைகளை எல்லாம் அவர் முயன்று பார்த்திருக்கிறார் தன்னுடைய வாழ்நாளில். மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் அன்றைக்கு சொல்லிவிட்டு போனார் இல்லையா, அந்த ஒரு நிலையை அவரையே அறியாமல் பாரதியார் இன்றைக்கு எழுதியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா கடவுளர்களையும் அப்படியே வரிசைப்படுத்தி சொல்றார். கனவு சுய பாரதி 66 என்கின்ற அந்த கவிதையில் ராமன், கிருஷ்ணன், சங்கராச்சாரியன், இயேசு எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து போகிறார்கள். நான் பார் மீது சாகாதிருப்பேன் காண்பீர் என்கிறார். இன்றைக்கும் அது உண்மையாகத்தானே இருக்கு. உடலால் அவர் நம்மை விட்டு பிரிந்து 100 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். பாரதியார் வந்து வயது ரீதியாக பார்த்தால், கணக்கு செய்து பார்த்தால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதர் தான். அப்படி பார்த்தால் அவர் பழையவர் தான். ஆனால் அவர் ஏதோ ஒரு அருங்காட்சியகத்தில் நாம் பார்க்கின்ற, பார்த்தாலும் நம்மோடு எந்த ஒரு இணைப்பும் ஏற்படுத்தாத ஒரு அரிய காட்சி பொருளாக அவர் இல்லை. இன்றைக்கும் கூட அவரை அணுகும் பொழுது, யாராக இருந்தாலும், இளையவரோ பெரியவரோ, குழந்தையோ முதியவரோ, பண்டிதனோ பாமரனோ, யாராக இருந்தாலும் பாரதியாரை அணுகினால் அவர் நம்முன் இரத்தமும் சதையுமாக எழுந்து வந்து நிற்கிறார், ஒரு உயிருள்ள ஒரு பொருளாக. இப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் எந்த ஒரு கவிஞனுக்கு இருக்கும்? இது ஒரு பக்கம். வள்ளல் பெருமானை பற்றி இன்றைக்கு நிறைய மாணவர்கள் பேச்சு போட்டியில் ரொம்ப சிறப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு முன்னாடி ஒரு சிறிய வார்த்தை, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு சுத்த சன்மார்க மன்றம்
அது வந்து தொடங்கப்பட்டு அதில் அட்சய பாத்திரம் என்கின்ற ஒரு சிறப்பான திட்டம் தொடங்கப்படும் என்று அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அவ்வாற்றல் மாற்றுவார் ஆற்றலின் பின் என்றார் திருவள்ளுவர். இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த புண்ணிய செயல் எது தெரியுமா? பசித்த ஒரு வயிற்றுக்கு சோறிடுவது. பசிப்பிணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஐயா சொன்னார். அதென்ன பசிப்பிணி? மாணவர்கள் யாரும் வந்து சோர்ந்து போக வேண்டாம், என்ன இவன் தமிழ் பாடம்லாம் எடுக்கிறானேன்னு நினச்சிக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சொல், சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன் பசி நோயின்னு சொல்லலை, ஏன் பசிப்பிணின்னு சொல்கிறாங்க? பசி என்றால் என்ன என்னன்னு உங்கள் அனைவருக்குமே தெரியும். பிணி என்றால் உங்களை பிணிப்பது, உங்களை அப்படியே கட்டுவது, செயினில் கட்டி போடுறது என்று சொல்கிறோம் இல்லையா, பிணிப்பது. பசி என்பது ஒரு வகையான பிணி, அது ஒரு நோய் அல்ல. நோய் மருந்து கொடுத்தா குணமாயிடும், பிணி அப்படி அல்ல, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். காலையில் எழுந்துக்கிறோம், சிற்றுண்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், பசி ஆறிவிடுகிறது. சில பல மணி நேரங்கள் கழித்து மறுபடியும் பசிக்கிறது, மறுபடியும் வயிற்றுக்கு சோறு போடணும். அதற்கு பிறகு சில பல மணி நேரம் கழித்து இரவு பசிக்கிறது, சோறு போடணும். இப்படியே காலம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நாம் மூன்று வேளையும் சாப்பிட்றோம், இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. இந்த பசி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, அது நம்மை பிணிக்கும் ஒரு பிணி என்று நம்முடைய சித்தர்கள் அறிஞர்கள் கருதினார்கள். அதற்காகத்தான் அதற்கு பசி பிணி என்று பெயர். பிணி என்றால் பிணிப்பது, பிறவி பிணி என்றும் சொல்லுவதுண்டு. அப்பேற்பட்ட ஒரு பிணியை குணப்படுத்துகின்ற ஒரு மருந்து எது என்று கேட்டால், உங்கள் மனதில் சுரக்க வேண்டிய ஜீவகாருண்யம் என்கின்ற குணம். அந்த ஜீவகாருண்யம், கருணை என்கின்ற குணம் உங்களுடைய இதயத்தில் எப்பொழுதுமே சுரந்து கொண்டே இருக்கணும். அது உங்களுக்கு மிக பெரிய அளவிலான, வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும். இன்றைக்கு அவ்வப்போது நான் வந்து சில அரங்கங்களை வந்து கடந்து போனேன். அதற்கு ஐயா வந்து ரொம்ப அழகாக பெயர்லாம் வச்சுருந்தார். மருதூர் அரங்கம், கருங்குழி அரங்கம், மேட்டுக்குப்பம், இந்த மாதிரி அழகழகான பெயர்கள்லாம் வச்சுருந்தார். மாணவர்களுடைய பேச்சை நான் கேட்டேன், முழுவதுமாக கேட்க முடியலை. ஒவ்வொரு அரங்கத்திலும் ஒரு மழை பெய்து கொண்டே இருப்பது போல் இருந்தது. சாரெல்லாம் தெரிச்சது என் மேலே. கஷ்டப்பட்டு அந்த மழையை நிறுத்தி என்னை அறிமுகம் எல்லாம் செய்து கொண்டு விடைபெற்றேன். வள்ளலாரை வந்து சிரமப்பட்டு படித்து உங்களுடைய பாடப்புத்தகங்களுக்கு நடுவே வள்ளல் பெருமானை மெனக்கிட்டு படித்து அந்த முயற்சி எடுத்தீங்க இல்லையா, அதற்கே உங்களுக்கு ஒரு தனி பாராட்டு. நான் எல்லாருடைய பேச்சையும் கேட்கலை, ஒரு சில மாணவர்களுடைய பேச்சைத்தான் கேட்டேன். என்னுடைய சில கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிறேன். ஏனென்றால் வள்ளலார் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லாருக்கும் என்ன அபிப்பிராயம் என்ன, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரே அவர்தானே என்று. உண்மைதான், இந்த ஜீவகாருண்யம் ஆன்மநேயம் தான் அவருடைய அடையாளம், மறுக்கலை. ஆனால் அவ்வளவுதானா வள்ளலார்? இல்லை. வள்ளலார் ஒரு ஆக இன்னும் ஒரு பெரிய ஒரு வானம் மாதிரி நின்று கொண்டே இருக்கிறார். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், என்னுடைய ஆன்மீக தமிழ் ஆசான் யார் என்று கேட்டால் அது வள்ளலார் தான். வள்ளலார் நிறைய மாணவர்கள் சுட்டிக்காட்டியது போல ஒரு ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயத்தை கனவு கண்டவர்களில் ஒருவர். அவருடைய சமரச சுத்த சன்மார்க்கம் என்கின்ற அந்த ஓர் இயக்கம் அல்லது ஒரு மதம் அல்லது ஒரு மார்க்கம் எந்தவித பேதங்களையும் பார்க்காதது, உண்மை, மறுப்பதற்கே இல்லை. ஆனால் மாணவர்களாகிய உங்களுக்கு என்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லணும் என்று நினைக்கிறேன் அப்படின்னா, அதையும் நீங்கள் கடந்து போக வேண்டும். வள்ளலார் அங்கே முடிந்துவிடக்கூடிய ஒருவர் அல்லர், அதையும் தொட்டிருக்கிறார், மறுப்பதற்கே இல்லை. தமிழ் அப்படின்னு வரும்பொழுது வள்ளல் பெருமானை நாம் இன்னும் கொண்டாட வேண்டும். தமிழ், தமிழ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்ற ஒரு சொற்பொழிவை பெருமான் நிகழ்த்தியிருக்கிறார். அது எழுத்து வடிவத்திலும் இருக்கிறது. நான் ரொம்ப சிரமப்பட்டு சேலத்தில் குப்புசாமி ஐயா என்று ஒரு மிகப்பெரிய சன்மார்க்க அறிஞர், அவரை தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்து அவரிடத்துல அந்த உரைக்கான விளக்கத்தை சீடியை வாங்கி அதை கேட்டு நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பைத்தியம். தமிழ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார். ரொம்ப கடினமான ஒரு உரை அது.
ஆனால் போற்றி கொண்டாடப்பட வேண்டியது. ரொம்ப சுருக்கமாக எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன். மந்திரம் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு வந்து பெரும்பாலும் அது சமஸ்கிருத ஸ்லோகங்கள் தான் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இதை வள்ளல் பெருமான் இந்த அபிப்பிராயத்தை மாற்றுகிறார். உலகத்திலேயே சிறந்த மந்திரங்களில் ஒன்று என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இந்த உலகத்திலேயே சிறந்த மந்திரங்களில் ஒன்று தமிழ் என்கின்ற சொல். அதை விட ஒரு சிறந்த மந்திரம் உனக்கு வேண்டுமான்னு கேட்கிறார். சுத்த சிவானுபூதி நிலையை எனக்கு அடைய முயற்சி செய்த பாலம் எது தெரியுமா? தமிழ் அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த உரையில் இருக்கு. மாணவர்களாகிய நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வள்ளலார் அப்படின்னா வெறும் ஜீவகாருண்யம், ஒரு சமத்துவமான சமூகம், ஆன்மநேயம், பசிப்பிணியை தீர்ப்பது என்பது மட்டுமல்ல, தமிழும் இருக்கிறது. அவர் ஒரு சிறந்த மருத்துவரும் கூட, வள்ளல் பெருமான், மறக்க வேண்டாம். சஞ்சீவினி மூலிகை என்று நாம் படிக்கிறோம். மகா ராமாயணத்தில் அனுமன் வந்து அதை அந்த மலையையே பெயர்த்து கொண்டு வருவதாக நாம் படிக்கிறோம். வள்ளல் பெருமானுடைய உரைநடையை படியுங்க. வள்ளல் பெருமானுடைய உரைநடையை படித்தால் சாகாமல் அதாவது இறந்தவரை மீட்டு எடுக்கக்கூடிய, உயிருடன் எழுப்பக்கூடிய மூலிகை எது என்று எழுதுகிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். தமிழ் என்று வரும்பொழுது ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய பேச்சை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன். தமிழில் ஈழ் என்று ஒரு எழுத்திருக்கிறது. இந்த ஈழ் வேற எந்த மொழியிலும் இல்லை. தமிழுக்கே உரிய ஒரு தனிப்பெரும் எழுத்து இந்த எழுத்து. தம்மில் ஈழ் என்பதை கொண்டிருப்பதால் தான் இது தமிழ் என்று அழைக்கப்படுகிறது என்று காஞ்சி மகாபெரியவர் சொல்கிறார். இந்த ஈழ் என்கின்ற எழுத்தை எதற்காக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க? நம்ம மொழியை உருவாக்கினவர்கள் எல்லாருமே சித்தர்கள் என்பது சமரச சுத்த சன்மார்க்க அறிஞர்களின் கருத்து. இந்த ஈழ் என்கின்ற எழுத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க சரியாக உச்சரிக்கணும். இன்னைக்கு பல பேருக்கு அது போராட்டமாக இருக்காது, வேறு ஒரு கதை. அந்த எழுத்தை உச்சரிக்க சரியான முறையில் நீங்கள் உச்சரித்தால் உங்கள் உடலில் அமுதம் சுரக்கும். இது உண்மை. இது வெறும் கற்பனை அல்ல, கட்டுக்கதை அல்ல, ஒரு ஃபேண்டசி அல்ல, இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. வள்ளலாரை விட ஒரு சிறந்த மெய்ஞான விஞ்ஞானி நமக்கு தேவையா? இருக்காரா? இல்லை. அவர் சொல்கிறார், ஈழ் என்ற எழுத்தை ஒழுங்காக உச்சரித்தால் உங்களுடைய உடலில் அமுதம் சுரக்கும். சரி, அமுதம் சுரந்தா என்ன? அந்த அமுதம் ஒரு சொட்டு உங்களுடைய உள்நாக்கில் விழுந்தால் நீங்கள் சிரஞ்சீவி. வள்ளலார் சொன்ன அந்த மரணமில்லா பெருவாழ்வை ஒரு சொடுக்கில் அடையலாம். அதற்கு ஊன்றுகோலாக, ஒரு விதையாக, ஒரு பாலமாக இருப்பது எது? ஈழ் என்கின்ற எழுத்து. இது ஒரு மந்திர எழுத்து. தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் யோக மந்திர ஞான அர்த்தங்கள், தத்துவ அர்த்தங்கள் புதிந்த எழுத்துக்கள். இது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதை ரொம்ப வலியுறுத்தி தமிழுக்கே ஒரு தளபதியாக இருந்தவர் வள்ளல் பெருமான். அதனால தான் நம்முடைய சித்தர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மனுஷனுக்கு ஒரு வெறுப்பு வரும் இல்லையா, அந்த உலகியல் வாழ்க்கை மேல உள்முகமாக திரும்பி அவன் இறைவனை தேட ஆரம்பிப்பான் என்றைக்காவது ஒரு நாள். அதற்கு மறைமுகமாக ஒரு தூண்டுதல் இருக்கட்டுமே, அவனையே அறியாம நிறைய வார்த்தைகள் அவன் ரகரம் கலந்து பேசட்டுமே என்றுதான் நாம் நிறைய வார்த்தைகளை ரகரத்தில் அமைத்தார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்ற நிறைய வார்த்தைகளில் பெரும்பாலும் அது ரொம்ப பாசிட்டிவான நேர்மறையான அழகு சார்ந்த பொருட்களை தான் தரும். குழந்தை, மழை, குழல், யாழ், மழை, இப்படி வாழைப்பழம், மழலை, இப்படி எத்தனையோ சொற்களில் ழா இருக்கிறது. உங்களையே அறியாமல் உங்களை நீங்கள் வந்து சாகாமல் ஆக்கிக்கொள்கிறீர்கள். இது தமிழின் ரகசியம், அதிசயம். பெரும்பாலான எண்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உகரத்தில் முடியும். ஏன் என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? அது வள்ளல் பெருமான் சொல்கிறார். 1, 2 போய்கொண்டே இருந்தால் எல்லாமே உகரத்தில் முடியும். ஊனா, அது உங்களுடைய உயிராற்றலை வளர்க்கும். உகரம், உகரம் உங்களை சிகரம் ஏற்றும். இது தமிழுடைய பெருமை. இவற்றையெல்லாம் வலியுறுத்தி சொன்னவர் வள்ளல் பெருமான். அதனால் வள்ளல் பெருமானை நீங்கள் இன்னும் ஊன்றி படிக்கணும். நான் சொன்னது மாபெரும் சமுத்திரத்தினுடைய ஒரு துளி மட்டுமே. அந்த துளியே எப்படி இருக்குது?
அப்படி என்றால் சமுத்திரம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இறுதியாக சொல்லிக்கொள்ளுகின்ற வார்த்தை, ஒரு விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வெறும் போட்டிக்காக மதிப்பெண்ணுக்காக மட்டும் வள்ளலாரை படித்து பாரதியை படித்து நிறுத்தி கொள்ளாதீர்கள். மதிப்பெண் வாங்குவதற்கு மட்டும் இவர்கள் உதவ மாட்டார்கள், மதிப்போடு வாழ்வதற்கும் உதவுவார்கள். வள்ளல் பெருமானுடைய ஆகச்சிறந்த கொள்கை, நீங்கள் அவருடைய எல்லா பாடல்களும் எல்லா 6 திருமுறைகளும் படிக்க வேண்டும், அகவல் படிக்க வேண்டும், உரைநடை பகுதியை படிக்க வேண்டும் என்று கூட அவசியமில்லை. உங்களுக்கு உயிர் இரக்கம் என்கின்ற குணம் இருந்தாலே போதும். இன்றைக்கு அட்சய பாத்திரம் என்று ஒரு அற்புதமான திட்டத்தை ஐயா வந்து சொன்னாங்க. எல்லா இந்த போட்டியில் கலந்து கொள்கின்ற மாணவர்கள் அனைவருமே, பரிசு என்பது 2 பட்சம், இந்த போட்டியில் கலந்து கொள்கின்ற மாணவர்கள் அனைவருமே வரும் நாட்களில் ஒரு நடமாடும் அட்சய பாத்திரமாக மாற வேண்டும். அதுதான் இந்த பேச்சு போட்டியின் வெற்றி. அப்பொழுதுதான் வள்ளலாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த வள்ளல் பெருமானுடைய சாயல் எல்லா மாணவர்களிலும் படிய வேண்டும், அதுதான் இந்த பேச்சு போட்டியின் நோக்கமே. அதனால் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு பேச்சு போட்டி, ஒரு கவிதை போட்டி, கட்டுரை போட்டி என்று சொன்னால்தான் நீங்கள்லாம் வருவீங்க. ஏனென்றால் இந்த வயது இயல்பாக ஆன்மீகத்தை நோக்கி உங்களை செலுத்தாது. நான் உங்கள் வயதையெல்லாம் கடந்து தானே வந்திருக்கேன். உங்களை கவர்ந்து மயக்கக்கூடிய சக்திகள் அதிகம், அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி இந்த ஒரு படிப்பினையையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நீங்கள் கிளம்பும் பொழுது நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு, மனிதர்களுக்குத்தான் உணவு படைக்க வேண்டும் என்று இல்லை, ஏதோ ஒரு ஜீவராசிக்கு உங்களால் இயன்ற அளவு ஏதேனும் ஒரு உணவை தானமாக வழங்குங்கள். அது உங்களுடைய பிறவி என்கின்ற வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட், புண்ணியம் என்ற ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் விழும். அதை செய்யுங்கள். பிறகு தன்னால் வள்ளலார் உங்களை ஆட்கொண்டு விடுவார். வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். அதனால் மாணவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வள்ளல் பெருமானின் ஆசி, மகாகவி பாரதியாரின் ஆசி உங்களை வழிநடத்தும். அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்காக மீண்டும் நன்றி.